இப்போ நுரையீரல் பாதிப்பு பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான மெயின் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இரும்பல். அதே மாதிரி வந்துட்டு சளி ப்ரொடியூஸ் ஆகுது, சளி லைட்டாக வர்றது. என்ன கலரில் வேணாலும் மஞ்சளாக வரலாம், பச்சையாக வரலாம், வெள்ளையாக வரலாம், எனி கலரில் வேணாலும் வரலாம், சில நேரத்தில் ரத்தம் கூட வரலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒருத்தவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது அப்படின்னா வந்துட்டு டேஞ்சர் சைன் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். கண்டிப்பாக ஒரு 30-40% நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மூச்சு வாங்க ஆரம்பிச்சதுன்னா வந்து உங்களுக்கு சுவாச குழாய்கள் ரொம்ப மோசமாக சுருங்கியிருக்கலாம். இந்த கண்ட்ரோல் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், கொஞ்சம் லைட்டாக சளி இருக்க மாதிரி இருக்குன்னா வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லைன்னா ஜென்ரலாக க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்ட்ரோல் காஃப்னா அப்படி ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இரும்பல் கொடுத்தோம்னா இந்த லங்ஸ்ல இருந்து அந்த பிரஷர்ல வந்து அந்த உள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே தள்ளுறது. செஸ்ட் பிசியோதெரபி. செஸ்ட் பிசியோதெரபி அப்படின்றத போஸ்டுரல் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க. கையை இந்த மாதிரி வந்து கப்பு மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து நிறைய பேர் சிகரெட் குடிச்சிட்டு எனக்கு பயந்துகிட்டு இருக்க சார் கேன்சர் வந்துருமா இல்லையான்னு தெரியலையே அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான சான்சஸ் குறையும். அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எங்க சார் அதிகமா இருக்குன்னா